Welcome student, class 8 science unit 19 movements in animals part 5c skeleton system. Movements in animals, in the lesson the learning objectives are know about the movements of different animals, differentiate between movements and locomotion, recall the types of movements, know about human body and its movements, summarize the significance and types of joints, identify the components of the skeleton, understand muscle movements and its types. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்துருக்காங்க. Concept map, movements in animals, இதில் உங்களுக்கு 6 topics கொடுத்துருக்காங்க. First topic, movement and locomotion. இதோட meaning ஒரே மாதிரியாக இருந்தாலும் movementக்கும் locomotionக்கும் difference இருக்கு. Movement in animals, second topicல 6 animals பத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். Type of movements, amoeboid ciliary எப்படி இருக்கும், muscular movement, vertebral இருக்கும்னு பார்த்தோம். Joints, இதில் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து fixed, slightly movable, freely movableங்கிறதுக்கு ஒரு வீடியோவும், synovialங்கிற joint எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். Skeleton, இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். இது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூவன்ஸுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம். இந்த பார்ட்ஸை வந்து 2 பிரிப்போம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டனுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு, இப்போ நம்ம அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பார்க்க போறோம். 6th டாபிக், மசில்ஸ். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன், அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கண்டெய்ன்ஸ் த போன்ஸ் இன் த அப்பண்டேஜஸ் ஆஃப் த பாடி அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கனெக்ட் த அப்பண்டேஜஸ் டு ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டனுங்கிறது அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கனெக்டிவ்னு அர்த்தம். அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கனெக்ட் த அப்பண்டேஜஸ் டு த ஆக்சியல் ஸ்கெலிட்டன். நம்ம போன தடவை பார்த்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட அது வந்து ஜாயின் பண்ணி விடும். ஸ்பெசிஃபிக்கலி The appendicular skeleton comprises the shoulder girdle. இதில் வந்து appendicular skeletonல வந்து shoulder girdle, pelvic girdle அப்படின்னு 2 parts இருக்குது. அதில் அந்த shoulder girdle, அந்த girdleங்கிறது வளையம்னு சொல்லியிருக்கோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் ஆர்ம், ரிஸ்ட் அண்டு ஹேண்ட் போன்ஸ் இருக்கும், கை பகுதிகள் இருக்கும். இதை வந்து அப்பர் லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்விக் கிரிடில் அப்படிங்கிறதுல லெக், ஆங்கிள் அண்டு ஃபுட் போன் இருக்கும். இதை வந்து லோவர் லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்து கிளாவிக்கல் அப்படின்னு பேர். இது வந்து ஸ்கேப்புலா, இது வந்து ஹியூமரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாவிக்கல் அப்படிங்கிறது காலர் போன். இந்த காலர் போன்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டெர்னம்னு நம்ம படிச்சிருக்கோம், இது வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இந்த கிளாவிக்கல் இல்லைனா காலர் போன்ங்கிறது இந்த ஸ்டெர்னம் மேலே இங்கே உட்காந்துருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலா மேலே உட்காந்துருக்கும். இதுதான் வந்து ஸ்கேப்புலா. இப்போ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணுது. அதான் நம்ம வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லி ஜாயிண்ட்டுங்கிற டாப்பிக்கில் நம்ம படித்தோம். இப்போ இதோட பேக் போர்ஷன் வந்து இது, இதுதான் வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு பேர். இந்த ஸ்கேப்புலா மேலே தான் இந்த காலர் போன் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்படி உட்கார்றதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பால் அண்ட் சாக்கெட்டுக்கான அந்த சாக்கெட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பேக் சைடு. இந்த பேக் சைடில் இருக்கக்கூடியது இந்த வந்து வெர்டிப்ரே காலம்னு சொல்லுவோம். ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன். ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேடு அட் த பேக்கு. அதாவது ஷோல்டர் போன்ங்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து காலர் போன் இருக்கும், அதோட பேக்கில் வந்து ஷோல்டர் பிளேடுன்னு இருக்கும். அந்த காலர் போன்ங்கிறத தான் நம்ம கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காலர் போன் இஸ் சப்போர்ட்டட் பை பிரஸ்ட் போன் அட் ஒன் எண்டு அண்ட் த ஷோல்டர் போன் அட் த அதர் எண்டு. அந்த காலர் போன்ங்கிறது வந்து பிரஸ்ட் போன்ங்கிறது ஸ்டெர்னம்னு நம்ம படித்தோம். அதோட ஒரு எண்டு வந்து ஸ்டெர்னம் மேலே உட்காந்துருக்கும், இன்னொரு எண்டு வந்து ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேப்புலா மேலே உட்காந்துருக்கும். ஷோல்டர் போன் என்க்ளோசஸ் எ சாக்கெட் லைக் கேவிட்டி இன்டூ விச் ஃபிக்சஸ் த பால் ஆஃப் த அப்பர் ஆர்ம். அந்த ஷோல்டர் போன் வந்து ஒரு சாக்கெட்டில் போய் முடியும். அந்த சாக்கெட்டுங்கிறது ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும், குழி மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து நம்ம அப்பர் ஆர்மோட பால் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் பால் அண்ட் சாக்கெட்டுன்னு பார்த்தோம். திஸ் ஃபார்ம்ஸ் எ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். திஸ் கிரிடில் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெக்டோரல் கிரிடில். அதனால் இந்த கிரிடில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறோம். பெக்டோரல் கிரிடில் அப்படிங்கிறது மார்பு வளையம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பி பெல்விக் போன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர். இது பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரம்னு நம்ம படித்தோம். போன தடவை வெர்டிப்ரே காலமில் படிக்கிறப்போ சாக்ரம் அண்டு காக்ஸிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இப்படி ஒரு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மாதிரி இருக்கும். இதோட இந்த பார்ட்டு தான் நம்ம வந்து ஃபீமர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீமருங்கிறது வந்து தைபோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹிப்போட அந்த ஜாயிண்ட் வந்து இதாக இருக்கும். இப்போ இந்த பிக்சர் வந்து எப்படி அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குங்கிறது தெரியும். இது வந்து ஃபீமர். பெல்விக் போன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெல்விக் கிரிடில். இந்த பெல்விக் போனை வந்து நம்ம பெல்விக் கிரிடில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இடுப்பு எலும்பு அப்படிங்கிறத வந்து இடுப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் போன் டு பேலன்ஸ் என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி. இது நல்ல ஸ்ட்ராங் போன்னால ஆனது. நம்ம ஹோல் பாடி வெயிட்டையும் இது தான் இந்த இடுப்பு தான் தாங்கி பிடிக்குது. பெல்விக் கிரிடில் இஸ் ஃபார்ம்டு பை ஃபைவ் ஃபியூஸ்டு வெர்டிப்ரே அட் த பேக் அண்டு ஃபார்ம் ஏ கேவிட்டி இன் த சென்டர் ஒயில் ரீச்சிங் த ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த பெல்விக் கிரிடில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வெர்டிப்ரே படிக்கிறப்போ சொல்லியிருந்தோம், பேக் சைடில் அந்த ஃபைவ் வெர்டிப்ரே வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகும் அண்டு ஃபார்ம் ஏ கேவிட்டி இன் த சென்டர். நடுவில் வந்து ஒரு குழி இருக்கும் ஒயில் ரீச்சிங் த ஃப்ரண்ட் பார்ட்டு. த தை போன்ஸ் ஆர் அட்டாச்சு டு ஐதர் சைட் ஆஃப் த கிரிடில் வித் ஏ பால் அண்ட் சாக்கெட் ஜாயின். அந்த தை போன் வந்து ரெண்டு பக்கமும் அந்த வளையத்தோட ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுதான் வந்து அந்த சென்ட்ரு. இதுதான் வந்து அந்த சாக்ரம் காக்ஸிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு வரும்போது இந்த இடத்த இந்த தைபோன் இல்லைன்னா ஃபீமர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த அப்பர் லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம் போன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஷோல்டர் கிரிடிலோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த அப்பர் லிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நம்ம ஹியூமரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ண, அதாவது முன்கை அப்படின்னு பேர். அல்னா அப்படிங்கிறது பின்கை அப்படின்னு பேர். இது வந்து லோயர் லிம்பு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க முடியும். இப்போ இதே மாதிரி ஒரு எலும்பாக இருக்கிறத வந்து நம்ம ஃபீமர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் லாங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து டிபியா, இது ஃபிபுலா அப்படின்னு பேர். டிபியாங்கிறது தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஃபிபுலாங்கிறது வந்து பேக் சைடில் இருக்கும். எப்படி கையில் வந்து ஹியூமரஸ், இது வந்து ஃபீமர். அதே மாதிரி இங்கே ரேடியஸ் அல்னா அப்படின்னு படிக்கிறோம். ரேடியஸ் வந்து முன்கை, அல்னாங்கிறது பின்கை. டிபியா ஃபிபுலா, டிபியாங்கிறது முன்னாடி இருக்கும், ஃபிபுலாங்கிறது வந்து பேக் சைடில் இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து 3-3 போன்ஸ் இருக்கும். அந்த தம்பில் மட்டும் 2 போன்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 14 போன்ஸ் இருக்கும். அந்த 14 போன்ஸை தான் நம்ம வந்து ஃபாலஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இந்த மணிக்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அப்போ இந்த அதை வந்து நம்ம கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலும்புக்கு பேர் வந்து, இந்த போனுக்கு பேர் வந்து கார்பல் அப்படின்னு பேர். அப்போ அந்த கார்பலையும் ஃபேலஞ்சஸையும் எது ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் நம்ம உள்ளங்கை பாம் அப்படின்னு பேர். அந்த பாமில் வந்து 5 போன்ஸ் இருக்கும், அதான் வந்து மெட்டா கார்பல் அப்படின்னு பேர். அப்போ ஃபேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஃபிங்கர்ஸ், கார்பலுங்கிறது ரிஸ்ட். அப்போ கார்பலும் ஃபேலஞ்சஸும் எதில் மூலமாக ஜாயிண்ட் ஆகுது, மெட்டா கார்பல் மூலமாக ஜாயிண்ட் ஆகுது. எப்படி வந்து கை ஆர்மில் இருக்குதோ அதே மாதிரி லெக்லையும் இருக்கும். லெக்லையும் அதே மாதிரியான போன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கிற போன்ஸுக்கு வந்து ஃபேலஞ்சஸ் அப்படின்னு பேர். இது வந்து டார்சல்னு பேர். இந்த ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து இந்த இதான் இப்படி போகும். இந்த ஆங்கிளை வந்து நம்ம டார்சல் போன் சொல்லுவோம். அப்போ டார்சல் போனையும் ஃபேலஞ்சஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கால் பகுதி, உள்ளங்கால்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் மெட்டா டார்சல் அப்படின்னு பேர். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். அப்போ கார்பல் ஃபேலஞ்சஸோட ஜாயிண்ட் ஆகுறது மெட்டா கார்பல், டார்சல் ஃபேலஞ்சஸோட ஜாயிண்ட் ஆகுறது மெட்டா டார்சல் அப்படின்னு பேர். ஆம்போன், ஆம்போன் இஸ் த அப்பர் லிம் மேட் அப் ஆஃப் ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல் அண்டு ஃபேலஞ்சஸ். அப்போ இப்போ நீங்கள் பிக்சர் பார்த்துட்டதுனால இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல் அண்டு ஃபேலஞ்சஸ். ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல், ஃபேலஞ்சஸ்.
These bones are joined by hinge joints which allow the limb to move only in one direction. நம்ம joints படிக்கும் போது hinge joint அப்படின் சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி போகும் கீழே வரும். இதுக்கு கீழே வந்து அந்த ரிவர்ஸ்ல போக முடியாது. இது ஒன் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். இந்த இடத்துல வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கும். இங்க இருக்கிறது வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஹியூமரஸ் மேக்ஸ் அப் த அப்பர் ஆர்ம். அப்ப ஹியூமரஸ் தான் வந்து அப்பர் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபோர் ஆர்ம் இஸ் மேட் அப் ஆஃப் ரேடியஸ் அண்டு அல்னா. அந்த ரேடியஸ்ங்கிறது முன்கை, இது வந்து பின்கைன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டும் சேர்ந்ததான் ஃபோர் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ். மணிக்கட்டுங்கிறது கார்பல்ஸ்ங்கிற போன்னால் ஆனது. பாம் இஸ் மேடப் ஆஃப் மெட்டா கார்பல். உள்ளங்கை வந்து மெட்டா கார்பல்ஸ்ங்கிற போன்னால் ஆனது. ஃபிங்கர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஃபேலஞ்சஸ். நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து ஃபேலஞ்சஸ்னாலும் ஆனது. நீங்கள் ஃபிங்கர்ஸில் உள்ள அந்த போன்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 போன்ஸ் இருக்கும். இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர். இது வந்து ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, இந்த இருக்கிறது கார்பல், இது வந்து மெட்டா கார்பல், இது வந்து ஃபேலஞ்சஸ். லெக் போன். லெக் போன் இஸ் த லோயர் லிம் மேடப் ஆஃப் ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல், மெட்டா டார்சல்ஸ் அண்டு ஃபேலஞ்சஸ். ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல், மெட்டா டார்சல், ஃபேலஞ்சஸ். லெக் போன் இஸ் த லோயர் லிம் மேடப் ஆஃப் ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல், மெட்டா டார்சல் அண்டு ஃபேலஞ்சஸ்னால ஆனதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின்ட் பை ஹிஞ்ச் ஜாயின்ஸ் விச் அலோ த லிம் டு மூவ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். எப்படி நம்ம ஆர்முக்கு படித்தோமோ அதே மாதிரி லெக்குக்கும் இது வந்து ஒன் டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீ இஸ் கவர்டு பை எ கேப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு அஸ் பேட்டல்லா ஆர் எ நீ கேப்பு. இந்த இருக்குது. இதுதான் வந்து நீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த முட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஆரியன் நீ கேப். உங்கள் முட்டி பகுதியை நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த மூட்டில் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து குணமாகாது. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து சதை பகுதி அந்த மசில்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஃபீமர் மேக்கப் த தை போன். அந்த தொடை எலும்பை வந்து அவங்க ஃபீமர் அப்படின்னு சொல்கிறாங்க. லெக் இஸ் மேடப் ஆஃப் டிபியா அண்டு ஃபிபுலா. அந்த லெக்கு வந்து நம்ம இதை வந்து முன்பகுதியில் இருக்கிறது, இது வந்து ஃபிபுலாங்கிறது பின்பகுதியில் இருக்கும். ஆங்கிள் அப்படிங்கிறது கொலுசு போடுற இடத்த தான் நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் இஸ் மேடப் ஆஃப் டார்சல். ஃபுட் இஸ் மேடப் ஆஃப் மெட்டா டார்சல். டோஸ் ஆர் மேடப் ஆஃப் ஃபேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்ட் இதில் நமக்கு என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், ஹிப் போன், சாக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம். இது ஃபுல்லாக சேர்ந்ததை நம்ம ஃபீமர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேட்டலா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீ ஜாயிண்ட், டிபியா, ஃபிபுலா, டார்சல், மெட்டாடார்சல், ஃபேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொன்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ங்கிறது இணை உறுப்புகள்ங்கிறது பேர். நம்ம அந்த எதெல்லாம் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொன்னால், அப்பர் லிம், லோயர் லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் லிம்ங்கிறது கைப்பகுதி, லோயர் லிம்ங்கிறது கால் பகுதி. இன்சியல் இந்த ரெண்டும் ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட போய் ஜாயிண்ட் ஆகிறத தான் நம்ம அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் வந்து நம்ம ஷோல்டர் கிரிடில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த கிளாவிக்கிள்ங்கிறத காலர் போன்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலர் போன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெர்னம் மேலே உட்காந்துருக்கும். இதோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலா மேலே வந்து உட்காந்துருக்கும். இதை வந்து அப்பர் ஆர்முக்கு பேர் வந்து ஹியூமரஸ் அப்படின்னு பேர். அடுத்ததா பெல்விக் போன் அப்படிங்கிறது இடுப்பு எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சாக்ரம், இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா சாக்ரம்னு பேர். இதோட சென்டரில் வந்து ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இதோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃபீமர் சொல்லக்கூடிய தைபோன் வந்து ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது நம்ம ஆமையும் லெக்கையும் கம்பேர் பண்ணுறோம். இதை ஹியூமரஸ், இது ஃபீமர்னு சொல்கிறோம். இதை ரேடியஸ் அல்னா, முன்கை பின்கைன்னு சொல்லுவோம். காலில் பார்த்திங்கன்னா டிபியா, ஃபிபுலா. இந்த டிபியா வந்து முன்கால்னும் இதை வந்து பின்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த விரல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரல்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போன்ஸை வந்து ஃபேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஸ்ட்டை வந்து கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளங்கை பாமை வந்து மெட்டா கார்பல்னு சொல்லுவோம். அப்போ கார்பல், மெட்டா கார்பல், ஃபேலஞ்சஸ் எப்படி நம்ம வந்து கைக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி கால் பகுதிக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க. ஃபேலஞ்சஸ் அப்படிங்கிறது அந்த லெக்கில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்க. டார்சல்ங்கிறது அந்த ஆங்கிள் போன் சொல்லுவாங்க. அப்போ டார்சலும் ஃபேலஞ்சஸும் மெட்டாடார்சல் மூலமாக ஜாயிண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மசில்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.